அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு இல்லாமல் சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுன்னு அந்த செக்மெண்ட்டை மட்டும் பார்த்துடலாம். ஒரு நிமிஷமாக ரெண்டு நிமிஷமாக மட்டும் பார்க்கலாம். அது வந்து குழம்பு இல்லாமையும் சாப்பாடு சாப்பிட்லாங்க. இவர் தேங்காயே ஊற்றி, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, தேங்காய் ஊற்றி உப்பு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றாலும் சாப்பிட்லாங்க. அப்படி சாப்பிட்றாலும் சாப்பாடு சாப்பிட்லாம். இல்லைன்னு என்ன பண்ணலான்னா, தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு, இந்த மூணையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தக்காளி வச்சுக்கோங்க, ஒரு தக்காளியோ ரெண்டு தக்காளியோ, ஒரு சாப்பாடு ஒரு ஆள் சாப்பாடாக போட்டு சாப்பாடை போட்டு தக்காளி ஒரு தக்காளியோ ரெண்டு தக்காளியோ போட்டு பச்சை மிளகாய் போட்டு அப்புறம் வந்து உப்பு, இந்த மூணுமே போகுது. ஒரு சிலர் வெங்காயம் போடுறனாலும் போடுவாங்க, அவங்க வெங்காயம் போட்டாலும் நல்லா தருக்கு. அது நல்லா பிசைஞ்சுக்கணுங்க, நல்லா கிட்டத்தட்ட பிசைஞ்சு ஒரு தனியாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு சாப்பாட்டுக்கு ஊதி சாப்பிட்டோம்னா குழம்பே அந்த சைடு நிற்கணுங்க. பச்சை ரசம் வாங்க, எங்கூர் சைடு அதையே பச்சை ரசம் வாங்க, ரசம் மாதிரியே இருக்குங்க. உப்பு போட்டு நல்லா அதை நல்லா கலக்கி அப்புறம் அதையும் சாம்பார் மாதிரி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா தக்காளிக்கு அந்த சாப்பாட்டுக்குள்ளேயே போட்டு தக்காளி மிளகாய் உப்பையுமே போட்டு சாப்பாட்டுக்குள்ளேயே மேலே தூவி விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செய்து பாருங்கள். தேங்காய் ஊற்றி சாப்பிட்றாலும் சாப்பிட்லாங்க. தேங்காய் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஊற்றி சாப்பிட்லாம். அதாவது வந்து ஒரு சிலர் ஊறுகாய் வச்சும் சாப்பிடுவாங்க. ஊறுகாய் வச்சு எதுக்கு சாப்பிட்டு, ஊறுகாய் வச்சு சாப்பிட தேவையில்ல, இது வச்சும் சாப்பிட்லாம். இது நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற இது சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும், பார்த்துக்குங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது வந்து பச்சை ரசம், அதுக்கு பேர் பச்சை ரசங்க. இது வந்துட்டு தேங்காயில் நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க, சரிங்களா? நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது பேச்சலர்ஸ்க்கு, ஃபேமிலி இருக்கிறவங்களுக்காக தெரியும், பேச்சலர்ஸ்க்கு தெரியாது. பச்சை ரசம் வந்து ஒரு சில பக்கம் இருக்குது, ஒரு சில பக்கம் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றதுன்னு கூட நினைப்பாங்க. எல்லாமே சாப்பிட்டீங்க சூப்பராக இருக்குங்க. பச்சை ரசம் சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. நன்றிங்க, வணக்கங்க.